ஹலோ மக்களே, இது வந்து ஆலப்புழாலேருந்து நாங்கள் மூணார் கிளம்புற வீடியோ. இந்த லேக் வந்து ஆலப்புழா சைட்லேருந்து தான் இருந்துச்சு. கார் வந்து எங்களை பிக்கப் பண்ணிடுச்சு. நான் உங்களுக்கு ஆலப்புழா வீடியோலேயும் போட்டிருப்பேன். எங்களுக்கு நான் ஒருத்தர்கிட்ட பேக்கேஜாக கொடுத்துருந்தேன். அவர் வந்து அங்கேயே எங்களை ஆலப்புழாவில் ட்ராப் பண்ணாங்க பாருங்கள், அங்கேருந்தே பிக்கப் பண்ணாங்க. அந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ கண்டினியூஷன் புரியும். இப்போ வந்து நம்ம ஓரளவுக்கு கிட்ட போயிட்டுருக்கோம், மலை ஏறிட்டோம். ஏன்னா நாங்கள் அங்கேயே ஒரு கொஞ்சம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு தெரிஞ்சு ஒரு 4 மணி நேரம் மேலே ஆச்சு நாங்கள் மூணாறு மலை ஏறுறதுக்கு நினைக்கிறேன். அங்கே வந்துட்டு ஒரு இடத்துல வந்து ஃபுட்டு சாப்பிட்டோம். ஏதோ ஒரு ஊர், அது எந்த தொடுப்புலாம் என்னென்னமோ ஊர் தாண்டி வந்துச்சு. நல்லா இருந்துச்சு அந்த ஹோட்டலில், ஃபுட்டு ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் ஃபுட்டு சாப்பிட்டு அதெல்லாம் நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் ஷார்ட்ஸாக தான் எடுத்தது. இப்போ வந்து நாங்கள் மலை ஏறிட்டுருக்கோம். நான் என் பசங்கள்லாம் ஃபஸ்ட் டைம் மலை ஏறுறதுனால ரொம்ப பயமாக இருந்துச்சு அவங்களுக்கு. ரொம்ப அந்த அதாவது கொஞ்சம் ஜஸ்ட்டு மிஸ் ஆனால் அவ்வளோதான் போல. எல்லா மலையும் இப்படி தான் இருக்குமோ எனக்கு தெரியல. ஏன்னா நான் வந்து மலைலாம் ஏறி ரொம்ப வருஷம் ஆகிடுச்சு. சின்ன ஒரு மேரேஜ்க்கு முன்னாடி திருப்பதி போயிருக்கேன், அதுக்கப்புறம்லாம் இங்கேயும் போனதில்லை. அதுக்கப்புறம் இப்போ தான் இந்த மலை பிரதேசன்றதே போகிறது. அந்த போகிற வழியிலேயும் ஒவ்வொரு ஜங்ஷன் மாதிரி வருது. இந்த பிரிட்ஜு இது எந்த ஊரில் வருதுன்னு தெரியல. அது மூணாறு கிட்ட வருதா இல்லை இதுவும் ஆலப்புழா சைட்லேயே தான் இருக்கான்னு கூட எனக்கு தெரியல. ஞாபகம் இல்லை, மறந்துருச்சு. ஏன்னா போயிட்டு வந்தே 1 வீக் ஆகிடுச்சு. நாங்கள் இப்போ தான் நான் இந்த வீடியோ உங்களுக்கு இது பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா சரியான மழையாக இப்போது அங்கே கரண்ட்டில். ஃபஸ்ட்டு நாங்கள் போனது இந்த ஸ்பைஸ் கார்டன். ஸ்பைஸ் கார்டன் வீடியோ மட்டுமே உங்களுக்கு நான் அவங்க சொன்ன எக்ஸ்பிளைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு தனியாக நான் போடுறேன். அதில் வந்து ஒரு கேவ்லாம் வந்து செம்மையாக இருந்துச்சு. அந்த ஸ்பைஸ் கார்டன் ஆயுர்வேதிக் இதுன்னு சொன்னாங்க. ட்ரீட்மெண்ட்டு எல்லாம் ஆயுர்வேதிக் மெடிசன் நிறைய வச்சுருக்காங்க. ரேட்டெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி தான் எனக்கு தெரிஞ்சு. ஆனால் அவங்க வந்து அந்த கோர்சஸ் எடுத்தாலே சரியாயிடும், உள்ளுக்கெல்லாம் பெருசாக மருந்து கிடையாது, எல்லாமே வெளியில் அப்ளை பண்ணுற மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டீட்டெயில் சொன்னாங்க. நான் அதில் ஒரு 2 ஐட்டம் மட்டும் வாங்கிட்டு வந்தேன். எனக்கு முட்டி வலிக்கும், இந்த கழுத்துலேருந்து இந்த பேக் வரைக்கும் பெயினுக்கு ஒரு ஆயில் சொன்னாங்க. அந்த 2 ஐட்டம் மட்டும் நான் பில் பண்ணேன். மற்றது அவங்களுடைய கார்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். அதில் இந்த நிறைய விஷயத்துக்கு அவங்க சொல்லியிருக்காங்க. கர்ப்பப்பை கட்டி கரையிற வரைக்கும் நிறைய ஐட்டம் சொல்லியிருக்காங்க அவங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ அங்கே முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அந்த வீடியோ உங்களுக்கு அவர் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணதை நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் அங்கே போகிற வழியிலே இந்த மலைகளில் வந்து நிறைய வேலை நடந்துகிட்டு இருந்துச்சு. ஃபஸ்ட்டு விசிட் பார்த்திங்கன்னா நாங்கள் ஸ்பைஸ் கார்டன் தான் போனோம். ஸ்பைஸ் கார்டனுக்கு அடுத்து வந்து இந்த ஒரு ஃபால்ஸ் ஒன்று வந்துச்சு. அந்த ஃபால்ஸில் பார்த்திங்கன்னா சுத்தமாக தண்ணியெல்லாம் நான் வீடியோவே எடுக்கல, எனக்கு மனசே கஷ்டமாக இருந்தது. சோ ஃபால்ஸ் எல்லாம் பார்க்கலான்னு நினச்சேன். என்னடா இது, ஃபால்ஸில் தண்ணி இல்லையே, அடுத்து போகிற மற்ற ஃபால்ஸ் எல்லாம் எப்படி இருக்குமோ, மற்ற இடத்துல தண்ணி இருக்குமோ இருக்காதோன்ட்டு ரொம்ப ஒரு கஷ்டமாயிடுச்சு. சுத்தமாக அந்த ஃபால்ஸில் தண்ணி இல்லை. ஜஸ்ட்டு நான் அந்த ஃபால்ஸில் நம்ம ஒன்றும் வெறும் ஃபோட்டோஸ் தான் எடுக்க முடியும், வேறு எதுவும் அந்த ஃபால்ஸில் நம்ம இது பண்ண முடியும். ஏன்னா அந்த ஃபால்ஸில் வந்து அந்த மாதிரி தான் அது செட்டப் இருக்குது. அதனால் அது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு நம்ம அதை கடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். வேறு ஒன்றும் அதில் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அதனால தான் நான் அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டேன் நான். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு அதுக்கப்புறம் தான் வந்து ஜிப்லைன் வந்தது. ஜிப்லைன் வந்து எங்கள் பசங்கள்கிட்ட போனாங்க. ஜிப்லைன் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருந்தது போனாங்க. எல்லாம் மலைக்கு மேலே மலைக்கு கீழே அப்படி தான் இந்த ஃபஸ்ட்டு இந்த ட்ராவலே வந்து இந்த சைட் சீயிங் வந்து எங்களுக்கு இந்த ஃபஸ்ட் டேலே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆலப்புழாவிலேருந்து போகிற ரூட் இருக்குது பாருங்கள், அந்த ரூட்டில் வந்து டைரக்ஷனில் என்னென்ன வருதோ நாங்கள் அதை எல்லாமே பார்த்தோம். சாக்லேட் ஃபேக்ட்ரி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜிப்லைன் வரும், ஜிப்லைனு, அப்புறம் அதுலேயே ஒரு சிலது வரும். இப்போ ஜிப்லைன் வந்துடுச்சு. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான், ரொம்ப டிஸ்டன்ஸ் டைமிங்லாம் கிடையாது. இது வந்து எங்கள் பசங்க போனதெல்லாம் உங்களுக்கு ஷார்ட்ஸில் நான் சில வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுறேன். இதுதான் ஜிப்லைன் இருக்கிறதுல, இதுதான் பெரிய ஜிப்லைன். இந்த டைரக்ஷனில் வர்றதில் ஃபஸ்ட்டு ஜிப்லைனும் இது தான், பெருசும் அது தான், செம்ம ஹைட்டு, செம்ம லாங், இவ்வளோ லாங்கில் இருக்குது பாருங்கள். சுத்தமாக கண்ணே தெரியல, அந்தளவுக்கு டிஸ்டன்ஸில் இருந்தது. எங்கள் பசங்க வரதெல்லாம் தெரியவே இல்லை. கிட்ட வரும்போது தான் தெரியும், நமக்கு கிட்டே போகிறது தான் தெரியும், லாஸ்ட்டில் போகிறதெல்லாம் தெரியவே இல்லை. அந்த பள்ளத்தாக்கு, இதெல்லாம் அந்த ஜிப்லைனோட பள்ளத்தாக்கு. ஜிப்லைன் போகும்போது சேஃபாக கூப்பிட்டு போங்க, ஏன்னா நிறைய இடத்துல இருந்துருச்சு அப்படி இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. நான் அவ்வளோ சொல்லியும் கேட்கல, எங்கள் பசங்க போயே தீருவேன்னு அவ்வளோ அடம் பிடிச்சதுனால நான் அமுச்சு வச்சேன். எனக்கு பயம் ரொம்ப. சரி பரவாயில்ல, குழந்தைங்க ஆசைப்படுறாங்க, சரி போட்டுமே சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோ ரொம்ப இதுக்கு ரொம்ப ஆழம், ஏதோ எவ்வளோ சொன்னாங்க, 80 அடியோ இன்னமும் ஆழம் அந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இது முடித்ததுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் வந்து சாக்லேட் ஃபேக்ட்ரி போனோம்.
சாக்லேட் ஃபேக்ட்ரியில் போனீங்கன்னா சாக்லேட்டை சும்மாவே அள்ளி தராங்கங்க. நம்ம நைஸாக சாப்பிட்டு ஓடி வந்துடலாம், வாங்கணும்னு கூட அவசியம் இல்லை. யார் வராங்களோ எடுத்து எடுத்து இந்த ஃப்ளேவர் பாருங்கள், அந்த ஃப்ளேவர் பாருங்கன்னு என்கிட்ட ஒரு அஞ்சாறு பீஸ் கொடுத்துட்டாங்க. இது நல்லாயிருக்கும் அது நல்லாயிருக்குன்னு கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக பில் பண்ணாதது. நாங்கள் அது எல்லாத்தையும் என் பாப்பா கிட்டே கொடுத்துட்டு நான் சாப்பிட்ல, அதனால் எனக்கு ஒரு மாதிரி கொமட்டோன்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வாங்கினேன் நான். ஒரு கால் கிலோ மட்டும் வாங்கினோம், சூப்பராக இருந்தது. நான் வாங்கின பொருளெல்லாம் உங்களுக்கு வீடியோவில் போடுறேன். செம்ம டேஸ்ட்டு சாக்லேட்டு. இப்போவும் என் பொண்ணு அந்த சாக்லேட் வேணும்னு கேட்டுட்ருக்கா. அது முடிச்சுட்டு நாங்கள் சாக்லேட் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். சாக்லேட் முடிச்சுட்டு இந்த நாங்கள் இப்போது ரூமுக்கு போய்கிட்டு இருக்கோம். ஏன்னா அதுக்கடுத்து வேறு இருந்தால் சைட் சீயும் போகல. இப்போ நாங்கள் வந்து ரூமுக்கு போயிட்டுருக்கோம். அந்த ரூமுக்கு போகிற ரூட்டு தான் உங்களுக்கு நான் எடுத்துட்டுருக்கேன். போகிற வழி தான் உங்களுக்கு அது. இப்போ ரூமோட அந்த இதுக்கிட்ட வந்துட்டோம். ரூம் கிட்ட வர மலைக்கிட்ட வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் டே வந்து இவ்வளோதான். அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் ஷாப்பிங் தான் போனேன் நான். அது ஷாப்பிங் போன கடையோட இது காட்டுறேன். நடுவில் வேறு இந்த இது அந்த வண்டி வந்துட்டு ரொம்ப நேரம் அங்கேயே டிராஃபிக் ஜாம் ஆகிடுச்சு. நாங்கள் அதை கடந்து போகிறதுக்கே ஸ்பேஸ் இல்லை. ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தது வண்டி. அந்த வண்டி கூடியே நாங்கள் ரொம்ப ஸ்லோவாக போனதுனால கொஞ்சம் எங்களுக்கு அது கொஞ்சம் டைம் ஆச்சு. நாங்கள் ஃபுல்லாக ஒர்க் நடக்குது. இங்கே வந்து ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. அந்த வியூ பாயிண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அங்கேயே நிறைய பேர் இந்த ஜீப் வச்சுட்டு இருக்காங்க. அந்த ஜீப் வச்சுருக்கவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வந்து சைட் சீயிங் கூட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நேரத்தில் ரெசார்ட் வந்துடுச்சு. நாங்கள் ரெசார்ட்டுக்கு போயிட்டோம். ரெசார்ட்டு பார்த்திங்கன்னா ரெசார்ட்டு உள்ளே போகிறது பெரிய டாஸ்க்காக இருந்தது. எனக்கு அது ரொம்ப பயமாக இருந்தது. ஏன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னால எனக்கு உண்மையாகவே ரொம்ப பயமாக இருந்துச்சு. நாங்கள் ரெசார்ட் போயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் நாங்கள் கிளம்பணும். இது வந்து இப்போ ரெசார்ட்லேருந்து எடுக்கிற வீடியோ. அது இந்த மாதிரி ரெசார்ட்லேருந்து இந்த மாதிரி செம்ம வியூ கிடைக்கும். கிராண்ட் வேலி ரெசார்ட்டு. நீங்கள் ரெசார்ட்குள்ளேருந்து எடுத்தீங்கன்னா சரியான வியூ இது பாருங்கள். நான் ரெசார்ட்குள்ளேருந்து எடுக்கிற வீடியோ அது. சரியாக இருந்தது. இந்த சருகுலாம் வந்து திருப்பதி மலை ஏறுற மாதிரியே இருக்கும். அவ்வளோ சறுக்கு சறுக்காக இருக்கும். கொஞ்சம் எனக்கு தான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான். மற்றவங்க யாருக்கும் கஷ்டமாக இல்லை. நான் என்னால் அது மலையெல்லாம் கொஞ்சம் ஏறுறது கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ஷாப்பிங் போனேன். ஷாப்பிங் போன இடத்துல இந்த ஒரு ஆயுர்வேதிக் ஷாப், இது ஏதோ கிருஷ்ணான்னு ஏதோ போட்டிருந்தது. இது ஃபுல்லாகவே என் பொண்ணு சுற்றி சுற்றி வீடியோ எடுத்தா. இதோடைய இதில் வந்து நான் இதில் வாங்கின திங்ஸ் நான் நிறைய உங்களுக்கு வீடியோவில் தனியாக ஒரு வீடியோவாக போடுறேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நிறைய திங்ஸ் இருக்கும். நிறைய திங்ஸ் வாங்கியிருந்தேன் நான். அந்த ஆயுர்வேதிக் ஐட்டமே மூணு நாள் போனேன் நான் அந்த கடைக்கு. அதுக்கப்புறம் இது ஒரு ரோடு ஒன்று அங்கே வரும். அது தாண்டி தான் ஹோட்டலுக்கு போனோம். சாப்பாடு ரொம்ப ரொம்ப கஷ்டம் அங்கே. எங்களுக்கு யாருக்குமே உடம்புக்கு ஒத்துக்கலை. ரொம்ப மட்டமாக இருக்குது சாப்பாடு. கொஞ்சம் கூட ஹைஜீனிக்காக இல்லை. ஹோட்டலில் மட்டும்தான், ரெசார்ட்டில் மட்டும்தான் நல்லா இருந்தது. நாங்கள் தங்கியிருந்த ரெசார்ட்டில் மற்ற எங்கேயுமே ஃபுட்டு நல்லா இல்லை. எங்களுக்கு வயிற்றுக்கும் ஒத்துக்கலை. இங்கே மட்டும் வந்தீங்கன்னா எது கிடைக்குதுன்னா கண்டதை சாப்பிட்றாதீங்க. ரொம்ப பார்த்து சாப்பிட்ணும். ஏன்னா ஹோட்டல் சுத்தமாக நல்லா இல்லை. அது எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. இது என்னென்னமோ விற்கிறாங்கங்க. ஆனால் இதெல்லாம் நான் எதுவுமே வாங்கலை. அது ஏன்னா எனக்கு தெரியல அது எப்படி இருக்கும். நான் வரைக்கும் வாங்க மூணாரோட டே ஒன்னு முடிஞ்சுது. நாங்கள் இந்த ஷாப்பிங்கோடு கிளம்பிட்டோம். டே டூவை அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன்.